இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகியுள்ள படம் 2.0. இந்த படம் 550 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி என 16 மொழிகளில் திரைப்படம் இன்று வெளியாகியுள்ளது. படத்தின் சிறப்பு காட்சி அதிகாலையிலேயே சென்னையில் திரையிடப்பட்டுள்ளது. பலதரப்பட்ட ரசிகர்களும் இந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர். புக்மை ஷோ இணையத்தில் மட்டும் 10 லட்சம் பேர் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்துள்ளனர். சென்னை ரோகிணி தியேட்டரில் மட்டும் 22,000 டிக்கெட்டுகள் படம் திரையிடுவதற்கு முன்பே விற்கப்பட்டுள்ளது. அப்படி பார்த்தால் இன்னும் பல நாட்களுக்கான டிக்கெட்டுகள் அந்த தியேட்டரில் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படம் இன்று உலகம் முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. ரசிகர்களுக்காக அதிகாலை 4 மணிக்கே முதல் காட்சி ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இந்த படத்தை பார்த்த பலரும் படத்தை மிகவும் பாராட்டி சமூக வலைதளங்களில் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர். ஆனால் பாகுபலி டிக்கெட் புக்கிங்கை அடுத்து ரஜினியின் 2.0 சாதனை படுத்தி 2வது இடத்தில் தான் உள்ளது. பாகுபலி 2வின் வசூல் சாதனை இந்த 2.0 படம் முறியடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து நீங்கள் கமெண்ட் செய்யலாம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பில் பண்ணி எப்படி சப்போர்ட் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.